கடுமையான கோடை, அதை தொடர்ந்து கொட்டி தீக்கிற மழை, மழையினால வெள்ளம், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற ஆறு. எவ்வளவு நீர் கடல்ல வீணா கலக்குது. இப்படி வீணாகிறதுக்கு எல்லா நதிகளையும் ஒன்னா நினைச்சிட்டா விவசாயத்தை காப்பாத்திடலாம், நாட்டை முன்னேற்றிடலாம். படிச்ச மக்கள்ல இருந்து பாமர மக்கள்னு எல்லாருக்குமே இப்படி ஒரு எண்ணம் இருக்கு. பல கோடி முதலீடு தேவைப்படுற திட்டம், அரசியல்வாதிகளுக்கு இந்த திட்டம் என்ன பிடிக்காமலையா இருக்கும்? நதிகளை பத்தியோ கடலின் இயல்பு பத்தியோ அடிப்படை புரிதல் இல்லாத இதுக்கெல்லாம் காரணம். ஆறுங்கிறது தண்ணீரை கடத்தும் அற்ப குழாயா என்ன? ஒவ்வொரு நதிக்கும் ஒரு உயிர் சூழல் இருக்கு. காடு மலையில பல்லாயிரம் கிலோமீட்டர் பறந்து பூந்தங்குளத்துக்கு ஏன் பறவைகள் வருது? பறவழியில வேறு குளமோ ஆறோ ஏரியோ இல்லையா? வெறும் தண்ணீரா இருந்திருந்தா இந்த பறவைங்க இவ்வளவு தூரம் வருமா? உயிர் சுழற்சிக்கு தேவையான ஏதோ ஒண்ணுதானே இந்த பறவைங்களை ஈர்க்குது. அதே உயிர் சுழற்சி தாங்க நதியிலும் இருக்கு. சுதந்திரமா ஓட வேண்டிய ஆறுகளை தேக்கி வச்சோம். கடலுக்கு தேவையான நல்ல தண்ணி கிடைக்காம கடலோட உயிர் சுழல் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடலுக்கு தேவையான நல்ல தண்ணியை கொடுக்க வேண்டியது இயற்கையோட கடமை. அது சும்மா இருக்குமா? தேக்க முடியாத அளவுக்கு மழையை கொடுத்து கடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் வெள்ளத்தோட கொண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இத பாத்துட்டு நாம இப்ப நதிநீர் இணைப்புன்னு பேச ஆரம்பிச்சிருக்கோம். ரஜினிகாந்த், சிவகுமார் இவங்கெல்லாம் நதிநீர் இணைப்பு ஆதரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? நடிப்புல எக்ஸ்பர்ட், சந்தேகமே இல்ல. மத்த விஷயங்கள்ல அவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கலாம், நல்ல எண்ணத்துல வர கருத்தா கூட இருக்கலாம். ஆனா அது தீர்வு தரக்கூடிய கருத்தானு நாம தான் யோசிக்கணும். டென்னிஸ் எப்படி விளையாடணும், டெண்டுல்கரும் தோனியும் கருத்து சொன்னா சரியா இருக்குமா? சானியாவும் மகேஷ் பூபதியும் சொல்ற கருத்தை தான் நாம ஏத்துக்கோம். அப்ப நதிநீர் இணைப்பை பத்தி திரை நட்சத்திரங்கள் கருத்தை நாம கவனிக்கணுமா, இல்லனா சூழலியலாளர்கள் சொல்ற கருத்தை நாம கவனிக்கணுமா? இருக்கிற ஆற சுத்தமா வச்சுக்காம ஏரியையும் குளத்தையும் காப்பாத்தாம நதிநீரை நினைச்சா மட்டும் வறட்சி போக்கிடலாம்னு நினைக்கிறீங்களா? நதிகளுக்கு உயிர் இல்லாம இருக்கலாம், ஆனா நதிகள் உயிர் போட இருக்கிறது ரொம்பவே அவசியம்.